February 4th அன்னைக்கு எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அந்த விஷயமும் சேர்ந்து வந்தனால இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஏதாவது வந்து லவ் அப்படி என்னோட லவ் வந்து அடி வயிற்றுலேருந்து அவருக்கு காமிக்கணும் அப்படி. ஹலோ ஹலோ, எங்கே எங்கே இருக்கீங்க? கிளம்பி தண்டா வந்துட்டுருக்கேன். வந்தோடனே ஃபோன் பண்ணுங்க. ஏன் இல்லை? கீழே இது செக்யூரிட்டி இல்லை, அதனால் வணக்கம். வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை. நம்ம இப்போ எந்த மந்த்ல இருக்கோம்? பிப்ரவரி மந்த். பிப்ரவரி மந்த் அப்படின்னாலே நமக்கு என்ன, லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபுல்லாக வந்து லவ் மூட், லவ்வர்ஸ் டே இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஏன் இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு விலாகாக பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு திடீர்னு ஞான உதயத்துக்கு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் February 4th அன்னைக்கு எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அந்த விஷயமும் சேர்ந்து வந்தனால இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஏதாவது வந்து லவ் அப்படி என்னோட லவ் வந்து அடி வயிற்றுலேருந்து அவருக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அதனால பிப்ரவரி மந்த்து முதல் நாளே அவருக்கு வந்து அப்படியே வாய் அடைச்சி போகிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து சத்தியமாக சொல்கிறேனே, அவர்கிட்ட இருந்து ஒரு சர்ப்ரைஸை பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. ஏன்னா டீம் செட்டப் பண்ண போகிறது இது, இந்த விஷயம் எல்லாமே அவங்க டீம் தான். அவங்களும் அவங்களுக்கு அவர்கிட்ட சொல்லக்கூடாது, நானும் எதுவும் சொல்லக்கூடாது, அவரை மீறியும் நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். பட் இருந்தாலும் நம்ம இதை பண்ணி முடித்து ஜெயிச்சு காட்டுறதுல தான் கெத்தே இருக்கும். என்னங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து கியூரியாசிட்டியாக இரு. ஆமாம்ல, இந்த வீடியோ பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், பட் நிஜமாகவே இது சர்ப்ரைஸாக தான் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு இது சர்ப்ரைஸ், வாங்க அது சர்ப்ரைஸோட கலந்துக்கோங்க. ஸோ மூவி செட்டப்பு இதெல்லாம் வந்து நம்ம பர்த்டே கைஸ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்தது வந்து இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ சாப்பாடெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் இந்த அழகான டேபிள் மேலே. என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்றத வந்து சாப்பிடுவோம் அப்படி காமிக்கிறேன். கொஞ்சம் ஷோக்கு கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கணும். ஆ, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஜூஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இவனுங்க டீமுக்கே சேர்த்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. அப்போ இந்த இது பேர் என்ன, மொஜிட்டோ. இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கொராக்கோ, ஆ சாரி, ப்ளூபெரி மெஜிச்சி மொஜிட்டோ. இந்த இந்த ஜூஸ் அவருக்கு பிடிக்கும். சரி, அதனால் இதை வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பேர் இதாக வாயில் நுழையிற பேரை பிடிக்குதா பேர் அவருக்கு. ஸோ செட்டப்புகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இது என்ன மந்த்து, லவ் மந்த்து, அதனால் அதை முன்னிட்டு முதல்ல கேக் கட்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேக் வந்து நாங்கள் வாங்கியிருக்கேன். எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஃப்ரெஷ்லி மேட், அவரோட ஃப்ரெண்டு கடை. எல்லாமே வந்து அவர் ஃப்ரெண்டு கடை, அவர் அவரோட டீமு, இந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து அவருக்கே சர்ப்ரைஸ் பண்ணுறேன். அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா வந்து சொல்லும் போது அவருக்கும் சேர்த்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து சொல்லிடாதீங்க அவருக்கு சர்ப்ரைஸுங்க சர்ப்ரைஸுங்க அப்படின்னு. கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நமக்கு ரிஸ்கெல்லாம் ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ சோறு ரெடி, சட்டப்பு ரெடி. அடுத்தது வந்து இது வெறும் சாப்பிட்றதோடு நிறுத்திடக்கூடாது. ரொம்ப நேரம் மூஞ்சி பார்த்துட்டு தான் நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் மாமாவோட வேஷ்டி. இந்த வந்து சரி, எனக்கு இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பெருசாக மாடியிலலாம் உட்காந்து படம் பார்க்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில இடத்துலலாம் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளே அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணக்கூடாதான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து ப்ரொஜெக்டர் வாங்கிட்டேன், படமும் ரெடி. ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீன் வாங்க மறந்துட்டேன். அதனால் டக்குன்னு ஞாபகம் வந்தது, எங்கள் மாமாவோட வேஸ்ட் எடுத்து டக்குன்னு ஸ்க்ரீனாக ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து புத்திசாலினா அப்படி தான், என்ன பண்ணுறது, எவனும் சொல்ல மாட்டோம், கூட இருக்கனால நானே சொல்லிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியில, அவரை ஃபோன் பண்ணி கூப்பிடலாமா? சரி, ஓகே. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக தானே இருக்குது, இது வரைக்கும் எந்த சர்ப்ரைஸும் வெளியே போகலல. ஸோ சோறு ரெடி, கேக் ரெடி, மூவி செட்டப்னா பாப்கார்ன் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக எங்கள் டீம் கிட்டே சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. நான் வந்து பிவிஆர்லேருந்து
பாப்கார்ன் மட்டும் ஆர்டர் பண்ணி இங்கேயே நாங்கள் மூவி பார்க்க போகிறோம். இது எந்த வித ப்ரொமோஷன் கிடையாது, ஒன்லி என்னோட வயிற்றுக்காக சாப்பிட போகிறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காருன்ற விஷயத்த கேட்டுரும். ஹலோ ஹலோ, எங்கே எங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டேன்டா, வந்துட்டுருக்கேன். சரிங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே நான் ஃப்ளோர்லேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் டக்குன்னு வந்துடுறேன். சரி ஓகே, வாங்க. வந்தோடனே ஃபோன் பண்ணுங்க. எங்க வந்தோடனே? கீழே வந்தோடனே ஃபோன் பண்ணுங்க. ஏன் இல்லை? கீழே இது செக்யூரிட்டி இல்லை, அதனால கேட்டு பூட்டியிருக்கனால நான் தான் வரணும். பூட்டிட்டியா அதுக்குள்ளே? அவங்க பூட்டியிருக்காங்க, சாவி கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்காதீங்க, பதில் சொல்றது கஷ்டம். வாங்க. சரிடா, பை. வாங்க வரணும். சும்மா ஏதாவது எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது, டென்ஷன் ஆகுதுல நமக்கு. கைஸ், லெட்ஸ் டூ இட். சத்தியமா முடியாதுடா, போதும்டா எல்லாமே. சிட்டி பாய், உனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் இங்கே இருக்க, நீ போய் அவர் டேக் ஓவர் பண்ணிட்டு வந்துரு. ஆமா, அவர் வந்து இங்கே கூட்டிட்டு வாங்க. நீ வந்து மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கூட்டு வந்துரு. A few moments later. வார்த்தை முத்துக்களை வந்து தவறு விட்டுறாதீங்க. மைக் வாங்கி போட்டுக்கோங்க. மைக் குடுறான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இது? இது வந்து பிப்ரவரி நாளே வந்து ஒரு லவ் மந்த்ல, அது இல்லாம நம்ம ஆனிவர்சரி வேற வருது. ஆமா, சோ வந்து ஏதாவது ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பிப்ரவரி 4th தான நம்ம ஆனிவர்சரி டேட்ட மறந்துட்டோமான்னு பயந்துட்டேன். இல்ல அப்பாடா, இது அதுக்கு முன்னால இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படினு எனக்கு தோணுச்சு. அதனால எப்பமே வீட்ல கீழ தான நம்ம டின்னர் சாப்பிடுவோம். சோ அதனால ஒரு நிலா சோறு சாப்பிடலாமே, நிலா சோறே கொஞ்சம் கிராண்டா ரிச்சா சாப்பிடலாமே அப்படினு தோணுச்சு. அது இல்லாம படம்லாம் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுல. நல்லதோ ஒரு ஆனந்தம் ஆரம்பம். பாட்டு போடுங்கடா. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஐ திங்க் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் லவ்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. சின்னதா பிளான் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படினால இன்னைக்கு அதுதான் சர்ப்ரைஸ். ஏன்னா வந்து இன்னைக்கு எந்த டேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தெரியல, லவ் ஸ்டே எதுவுமே இல்ல.
சரி, ஃபெப்ரவரி மந்த் என்னோட தாட்ல வந்து ஃபெப்ரவரி மந்த்னாலே ஒரு ஹாப்பியான சம்மர், லவ்வர் லவ்வர்ஸ் டே, அப்புறம் வந்து எங்கள் ஆனிவர்சரி, இதெல்லாமே இருக்கனால அந்த அந்த மந்த்தெல்லாம் வந்து ஃபுல்லாக என்கேஜ் பண்ணி அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓஹோ அப்படியா? ஆமாம், போனால் போட்டு இது மட்டும் சொல்லலாம் என்னன்றது சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம சொல்லாமல் கெத்தாக பண்ணுவோம்ல. நல்ல விஷயம், இந்தாங்க ட்ரிக் சாப்பிட்டுட்டே நம்ம வந்து இதெல்லாம் வேறியா வீடியோக்குள்ள போலாம். திஸ் இஸ் ப்ளூ கொராக்கோ, எனக்கு தெரியுது எங்க வாங்கியிருப்பேன்னு. நான் என்ன சொன்னேன், இவருக்கு இது எவ்வளவு பிடிக்கும்னு சொன்னேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் என் பொண்டாட்டி வந்து இதை வாங்கியிருக்கான்னு சொல்லாம இது எங்க வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, இது எங்க வாங்கியிருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சுத்தி பாக்குறது எல்லாமே இது எங்க எங்க இருந்து வந்திருக்கு அப்படி பாத்துட்டு இருக்கு. அதுதான் விஷயம், அவர்கிட்டே இருந்தே அந்த விஷயத்த வந்து சர்ப்ரைஸ் பண்றது அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்றது எனக்கு தெரியும். ரிஸ்க் எல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இல்ல. சியர்ஸ். உனக்கு ரொமான்டிக் ஒன்று சொல்லி தருவா, வா சொல்ல. கொண்டா சொல்கிறேன், ஆடியன்ஸ் இது கற்றுக்கோங்க, இப்படி கிராஸ் பண்ணு, அப்படி குடி. அது இப்படியே வந்திருக்குமே, இப்படி குடிச்சாலே என் கையில் தான் வருது. ஆமாப்பா. அப்பா இவ்வளோ பெரிய செட்டப் இங்கே, சோஃபா வச்சுருக்கேன், வா மேலே உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்க்கணும். படம் வேறியா? ஆமாம், வாங்க கெட் அப், சோத்துக்குள்ள சோத்தை பார்த்தோட சோத்துக்குள்ள இறங்கிடக்கூடாது. அம்மா செம்மையா இருக்கு மாதிரி, வேற லெவலில் இருக்க மாதிரி. என்னாங்க அப்படி பார்க்கணுமா? அதை ஃபுல்லாக லவ் படமா பார்த்து அப்படி லவ் அப்படி புளியணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படம் கட் 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 மக்களே நம்ம ரொமான்ஸ்ல அவ்வளவுதான். பின்னாடி காப்பி இல்ல போல. பாப்கார்னும் போதும், அப்படியே படம் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? போதும் போதும். நீங்க வந்து 10 வருஷம் ஆச்சு நமக்கு கல்யாணம் ஆகி, 10 வருஷம் எனக்கு ஒருத்தங்க தப்பே செஞ்சா கூட சரி ஓகே போ நீ அதுதான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப டேக் இட் ஈஸியா ரொம்ப லைட்டா அப்படி எடுத்துட்டு போவீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். திருப்பி அவங்கள வந்து குத்தணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட பிடிக்கும். நான் காட்டுற இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான்,
ஆனால் இவர் எங்கிட்ட காட்டுற அந்த விஷயங்கள் வந்து நிறைய ஜாஸ்தி என் மேலே வச்சுருக்க லவ் வந்து அது ரொம்ப பிடிக்கும். வெரி கைண்ட் ஆஃப் யூ. லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலு, அது நம்ம காமிக்காமல் உள்ளார தான் வச்சுருப்போம். எல்லாருக்கிட்டேயும் லவ் இருக்குது, மேபி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம். ஒரு சிலர் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு பேட்டர்னில் இருப்போம். பட் நம்ம ஒரு இடத்துல இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வி லவ் டு ஐடென்டிஃபை த லவ். லவ்வை கண்டு மட்டும்தான் பிடிக்கணும். நம்ம எல்லாருமே வந்து நான் லவ் காமிக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க லவ் காமிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது லவ் கிடையாது. லவ் எப்படின்னா அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் லவ். லவ்ன்றது ஒரு அன்பு, எப்படி வேணாலும் யார் மேலே வேணாலும் காட்டலாம். கீப் ஸ்ப்ரெட்டிங் லவ். ஏங்க சொல்லா, என்னங்க சாப்பிட்டீங்க, படத்தை பார்க்குறீங்க, நான் கேட்ட நாலு கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க, ஒரு ரொமாட்டிக்காகவே இருக்க மாட்டேறீங்க. ஏண்டி இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டு ஒருத்தனை லைட் பிடிக்க வச்சுட்டு இங்கே ஒருத்தர் கேமரா பிடிச்சிட்டு ரொமாட்டிக்கு? சரி ஓகே, அவ்வளோதான் விஷயம் இல்லை. டே வீட்டுக்கு கிளம்புங்களா எல்லாருமே. நாங்கள் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம், இந்த கேண்டில் லைட் டின்னரை வந்து. நீங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம், நீங்களும் பாய் சொல்லிடுங்க. யா தேங்க்யூ, பை பை. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச். ஹே தேங்க்யூ சொல்லிட்டுடா, அந்த லைட்டில் போய் அப்படியே முடி. நீங்கள் பார்த்த இந்த சர்ப்ரைஸை எனக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்தது எங்களோட டீம் பர்த்டே கைஸ் தான். நீங்களும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி என் பேர் சொல்லுங்கள், உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகே பாய்.